சேலத்திலிருந்து கேரளாவிற்கு மரவள கிழங்கு பாரம் ஏற்றி சென்ற டெம்போ கன்னியாகுமரி மாவட்டம் விசுவாசபுரம் அருகே நாகர்கோவில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் நிலைத்தடுமாறி சாலை ஓரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கால்வின். கால்வின், விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் தோழமை. சேலம் மாவட்டத்தில் இருந்து மரவள்ளி கிழங்கு பாரம் ஏற்றி கொண்டு திருவனந்தபுரம் நோக்கி டெம்போ ஒன்று நெல்லை நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. டெம்போ கன்னியாகுமரி மாவட்டம் தோவலை அருகே விசுவாசபுரம் பகுதியில் வரும்பொழுது டெம்போ வந்து கொண்டிருக்கும் போது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக திருவனந்தபுரத்தை சேர்ந்த டெம்போ ஓட்டுநர் சஜு டெம்போவை திருப்பும் பொழுது வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் டெம்போவில் இருந்த மரவள்ளி கிழங்குகள் சாலையில் சிதறியது. டெம்போ ஓட்டுநர் டெம்போவில் இருந்து கீழே குதித்து அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினார். இந்த விபத்தால் நாகர்கோவில் நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுநேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோதமி, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.